சதி செய்யும் ரகசிய அமைப்புகளை பற்றி இப்போது காண்போம். உலகெங்கும் தங்களது வணிகத்தை பெருக்குவது, அதற்கு ஆதரவாக இருக்கும்படி உலக நாடுகளின் அரசாங்கங்களை தங்களது எடுபடிகளால் ஆள வைப்பது, தங்களது ஆதாயங்களுக்கான ரகசிய திட்டங்களை செயல்படுத்த நாடுகளுக்கிடையில் போர் மூட்டிவிடுவது போன்ற செயல்களை செய்ய யூதர்கள் கடந்த 3000 வருடங்களாக உலகெங்கும் பல ரகசிய அமைப்புகளை நடத்துகின்றனர். இந்த வகையில் மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன்தான் மோசஸ். உண்மையில் மோசஸ் என்பது உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் என்பதை குறிக்கும் பட்டப்பெயர்தான். வரலாற்றுக்கு முந்தைய ஆதிகால பெயர்கள் எல்லாமே பட்டப்பெயர்கள் என்று அறிக. மேசன், மோசன், மோசஸ். மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் என்ற உண்மையை வரலாற்றில் தக்க வைப்பது மோசஸின் கொம்புகளே. இவை மேசன் இயக்கத்தின் சின்னமான பஃபோமெட்டின் கொம்புகளே. இந்த பஃபோமெட் என்ற சின்னமும் வரையாடு எனப்படும் வல்லாட்டை கொண்டு வடிவமைக்கப்பட்டதே. வல்லாடா? வல்லாட்டுக்கும் ரகசிய அமைப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஆய்வு செய்வோம். வல்லாட்டுக்கு தமிழில் மேசம் என்று பெயர். இது வல்லாடு எழுப்பும் சத்தத்திலிருந்து உருவான பெயர். மேசம், மேசம். மேசம் எனும் வல்லாட்டை மேய்ப்பவன் மேசன் எனப்பட்டான். மேசம், மேசன். தமிழகத்தில் வல்லாடுகளை மேய்த்தவன் ஆதியில் மேசன் என்றே அழைக்கப்பட்டு பிறகு கால ஓட்டத்தில் அவனி கோனார் என்றும் அழைக்கப்பட்டான். ஒருவேளை மேசன் என்ற சொல்லுக்கு மோசஸ் மூலமாக கெட்ட பெயர் வந்துவிட்டதால் தங்களை கோனார் என்று பெயர் மாற்றிக் கொண்டிருக்கவும் வாய்ப்புள்ளது. செம்மறியாட்டை விட வல்லாடுகள் மிகவும் புத்திசாலிகள். அதனால்தான் வல்லாடுகளை மேய்ப்பது கடினம். அப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்கும் மேசன் சாமர்த்தியசாலி எனப்பட்டான். வல்லாடுகளை மேய்க்கும் மேசன்களை அடியொற்றியே உலக மக்களை ஆட்டு மந்தைகளாக கருதும் ரகசிய அமைப்பும் தன்னை மேசன் என்று அழைத்துக் கொண்டது. எனவே எகிப்தில் 3000 வருடங்களுக்கு முன்பு உருவான உலகின் முதல் ரகசிய அமைப்பு இப்படியாகத்தான் தம்மை மேசன் என்ற வல்லாடு மேய்ப்பவனின் பெயராலேயே அழைத்துக் கொண்டது. ஆக மேசன் எனும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் மோசஸ் என்றும், அதை வரலாற்றில் ரகசியமாக தக்க வைக்கவே மோசஸ் கொம்புகளோடு சித்தரிக்கப்பட்டான் என்றும் கண்டோம். யூதனாகிய இந்த மோசஸின் கொம்புகளைத்தான் உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் முக்கியமான தருணங்களில் தங்களின் கை விரல்களை காட்டி குறிக்கின்றனர். இந்த சக்தி வாய்ந்த மனிதர்கள் இல்லுமினாட்டிகளாகவோ அல்லது இல்லுமினாட்டிகளின் முகவர்களாகவோ செயல்படுகின்றனர். இந்த கை சைகையை காட்டுவதன் மூலம் இந்த உலகம் தங்களது கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்துகின்றனர். போப்பாண்டவரும் இந்த கை சைகையை காண்பிப்பதால் இதை ஆன்மீக சின்னமாக அப்பாவி பொதுமக்கள் எண்ணுகின்றனர். ஆனால் உண்மையில் போப்பாண்டவர் காட்டுவது பஃபோமெட் என்ற பிசாசை குறிக்கும் சின்னம்தான். மக்களை அறிவற்ற செம்மறியாட்டு மந்தைகளாக்க கிறிஸ்துவத்தின் பல பிரிவுகளை உண்டாக்கி நடத்துபவர்கள் ஜெசூட்ஸ் எனப்படும் யூதர்கள்தான். போப்பாண்டவர் பிசாசு முத்திரையை காட்டுவதும் அதனால்தான். கமலஹாசன் எனும் யூதன் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சினிமா தயாரிப்பதின் உள்நோக்கம் இப்போது புரிகிறதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மேசனினும் ரகசிய அமைப்பை பற்றியும் அது செய்யும் அடாவடிகளையும் அறிந்திருந்தனர். பிற்காலத்தில்தான் இதை நாம் மறந்துவிட்டோம். மேசன் என்ற ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் மோசஸ் என்பதால்தான் மோசம், மோசக்காரன் போன்ற தமிழ்ச் சொற்களும், மோசம் போயிட்டேனே போன்ற சொற்றொடர்களும் தமிழகத்தில் புழக்கத்தில் வந்தன. இந்த சொற்கள் மோசஸிலிருந்தே உருவாகின என்பதை உறுதி செய்யும் ஆதாரம்தான் நீ என்ன கொம்பு முளைத்தவனா என்ற பழைய சொற்றொடர். மேசன் எனும் ரகசிய அமைப்பு நடத்தும் யூதர்கள் மிகவும் கொடியவர்கள் என்று அறிந்திருந்த தமிழர்கள் நீ என்ன கொம்பு முளைத்தவனா என்று தம்மை அச்சுறுத்துபவரை பார்த்து கேட்கும் வழமையை கை கொண்டார்கள். இது மோசஸின் கொம்புகளை குறித்து உருவான சொற்றொடர்தான். மோசஸின் கொம்புகளை குறித்த இந்த சின்னத்தைத்தான் ரஜினி காண்பிக்கிறார். இதை பாபாவின் சின்னம் என்று கருதி ஏமாறாதீர்கள். பஃபோமெட்டின் உருவத்தை சற்றே உற்று பாருங்கள். இது ஒரு வரையாட்டின் தலையையும் இளம்பெண்ணின் உடலும் கொண்டுள்ளது. உண்மையான பாபாக்கள் ஆசி வழங்கும் முழு கையையும் காண்பிப்பார்களே தவிர அவர் காட்டியதாக சொல்லப்படும் முத்திரை
ஒரு திரைக்கதை. பெரும்பான்மையான இந்திய திரையுலகம் பல வருடங்களுக்கு முன்பே இல்லும் நாட்டிகளின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது. இல்லும் நாட்டிகளின் கையாளாக ரஜினி பாபா படத்தில் காட்டியது இந்த பிசாசு முத்திரைதான். எனவே இது ஆன்மீக முத்திரை அல்ல. இல்லும் நாட்டிகள்தான் ஜல்லிக்கட்டை ஒழிக்க பாடுபட்டனர். இல்லும் நாட்டிகளே நீட் தேர்வை நம் மீது திணித்தனர். இல்லும் நாட்டிகளே இன்று மீத்தை நடுக்கின்றனர். பண மதிப்பிழப்பு எனும் டிமானடைசேஷன், ஜிஎஸ்டி போன்றவையும் அவர்களின் கைவரிசையே. இவை வெளியில் தெரிந்த சில சான்றுகள்தான். வெளியில் தெரியாத பல ரகசிய வேலைகளும் இராஜாங்க ரீதியாக நடந்து கொண்டுள்ளன. இப்போது அவர்களின் கையாளான ரஜினியை ஆட்சியில் உட்கார வைத்தால் இல்லும் நாட்டிகளின் நேரடி ஆட்சிதான் தமிழகத்தில் நடக்கும். அதைவிட கொடுமை வேறு ஒன்று வேண்டுமா? ரஜினியை திரையில் அறிமுகப்படுத்தியவர் பாலச்சந்தர் என்ற கன்னட பிராமணன், அதாவது கர்நாடக யூதன் என்பதை மறக்க வேண்டாம். தமிழர்களை சினிமாவிற்கு அடிமைகளாக்கி அதன் மூலம் சினிமாக்கார வந்தேரிகளையே தமிழர்களின் முதலமைச்சராக்குவது என்ற திட்டத்தின்படித்தான் ரஜினியும் பாலச்சந்தர் என்ற யூதனால் கொண்டு வரப்பட்டார். யூதர்கள் நீண்டகால திட்டத்தோடு இயங்குபவர்கள் என்பதை உணருங்கள். பாலச்சந்தர் பிராமணர் அல்லாத எந்த ஒரு தமிழரையும் திரையில் அறிமுகப்படுத்தவில்லை என்பதையும் எண்ணி பாருங்கள். கருணாநிதி, ஜெயலலிதா, ரஜினி போன்ற வந்தேரிகளால் நாசமாகிய தமிழர்கள் இனி தமிழர் அல்லாத எந்த ஒரு இயக்குனர் தயாரிக்கும் தமிழ் படங்களையும் பார்க்கவே கூடாது என்று முடிவெடுப்பதும், தமிழர் அல்லாத ஹீரோக்கள் நடிக்கும் எந்த தமிழ் படத்தையும் பார்க்கவே கூடாது என்று முடிவெடுப்பதும் குறுகிய மனப்பான்மை அல்ல. அது நமது தற்காப்பு. நல்லவர்கள் வாழ்வதில்லை, வல்லவர்களே வாழ்கின்றனர். மேசன் எனும் இந்த ரகசிய அமைப்புதான் இப்போது ஃப்ரீ மேசன் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் தங்களின் புதிய சின்னமாக கவராயம் போன்ற கட்டுமான கருவிகளை கொண்டுள்ளனர். மேலை நாடுகளில் மேசன் என்பது கட்டுமான தொழிலாளரையும் குறிப்பதால் இவர்களே பிரமிடு கட்டியவர்கள் என்று வரலாற்றை திரிக்கவே இந்த சின்னத்தை கொண்டுள்ளனர். மேசையில் அமர்ந்திருக்கும் நிர்வாகி தொழிலாளர்களை மேய்ப்பதால் மேசன் என்ற பெயரிலிருந்தே மேசை என்ற சொல் வந்தது. அந்த நிர்வாகி மேசையில் தரித்திருப்பதால் அவர் மேசத்தரி, மேஸ்திரி என்று அழைக்கப்பட்டார். ஆக மேஸ்திரி என்பது பொதுவாக ஒரு நிர்வாகியின் பெயர். அவர் கட்டுமான தொழிலையும் கண்காணிக்கலாம், கம்பெனி உற்பத்தியையும் கண்காணிக்கலாம், மேஸ்ட்ரோ என்று இசைக்கலைஞர்களையும் இயக்கலாம். எனவே மேசன் என்பது கட்டுமான தொழிலை மட்டும் குறித்த சொல் அல்ல. எனவே ஃப்ரீ மேசன்களின் இந்த சின்னம் அபத்தமானது. எகிப்து பிரமிடுகளை ஆட்டை போட யூதர்கள் வகுத்த புதிய வியூகம்தான் இந்த புதிய சின்னம். யுத்தம் என்ற சொல் யூதர்களால் வந்தது என்றும், உலகத்திற்கு கேடு செய்யும் அமைப்புகள் யூதர்களால் உருவாக்கப்பட்டவை என்றும், அத்தகைய முதல் ரகசிய அமைப்பை 3000 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கியவன் மோசஸ் என்றும், அந்த மோசஸின் கொம்புகளைத்தான் ரஜினி காட்டுகிறார் என்றும், எனவே ரஜினி இல்லும் நாட்டுகளின் கையால் என்றும் கண்டோம். இறுதியாக, தம்பிகளே, தான் வெகுவாக மதிக்கும் ஒரு மாபெரும் மகானின் முத்திரையை இப்படி எவனாவது வாயில் சிகரெட் வைத்துக் கொண்டு சீன் போட்டு காண்பிப்பானா? இது அந்த மகானை அவமதிப்பதாகாதா? இது எப்பேற்பட்ட அபத்தம்! எனவே தம்பிகளே, இது பாபாவின் முத்திரை அல்ல. நம்மை ஆழத்துடிக்கும் இந்த சகுனி காட்டுவது இவனை இயக்கும் இல்லும் நாட்டுகளின் பிசாசு முத்திரைதான். வந்தேரியாகிய சகுனியை எதிர்த்து நடந்த மகாபாரத போரின் வெற்றி விழாவே பொங்கல் பண்டிகை. ரஜினி என்ற புதிய சகுனியும் போர் போர் என்று சொல்லிக் கொண்டுள்ளார். இந்த வந்தேரி சகுனியை இப்போதே ஓரங்கட்டுவோம். வரலாற்றை திரும்பி பாருங்கள். வரலாற்றிலிருந்து பாடம் பயிலுங்கள்.